அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒவ்வொரு வருடமும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய இன்கம் டேக்ஸாக கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அனைவரும் கையாளும் விதத்தில் ரொம்பவும் வந்து எளிமையாக உங்களுக்கு இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய டேக்ஸை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார் அருணகிரி சாருங்கிறவங்க தான். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இந்த பேஜ் லிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா, எங்கள் யூடியூப் சேனல் ஒன்று வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை உங்களால் வந்து அறிய முடியும். மேலும் புது சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போது இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ண உங்களுடைய லேப்டாப்பில் ஆர் டெஸ்க்டாப்பில் ஐடி அருணகிரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேஜ் லிங்க் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போது டைரெக்டாக வந்து இந்த ஹோம் பேஜ் லிங்க்குக்கு வந்து வருவீங்க. ஆர் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும், இந்த ஹோம் பேஜ் லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் கமாண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணியிருக்கேன். கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். ஆர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஹோம் பேஜ் லிங்க்குக்கு வந்து வாங்க. இப்போது இந்த பேஜில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அசஸ்மெண்ட் இயர் 2023-24. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜில் டவுன்லோடுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் சாஃப்ட்வேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதுக்கு முன்னே உங்கள்கிட்ட ஜைகோ ஃபாண்ட் இல்லை அப்படின்னாக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ருபீஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை இப்போ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போது அந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஷீட்டில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக வந்திருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் நெஸ்ட் டிசிக்னேஷன், அடுத்தது பேன் நம்பர், அடுத்தது ஆஃபீஸ் நேம் அண்டு ஆஃபீஸோட டேன் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறப்பல வரும். சாம்பிளுக்கு உங்களுக்கு அருணகிரி சார் வந்து இந்த ரைட் சைட்லேயே உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் நீங்கள் வந்து இந்த காலத்தில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து மொத்தமாக வந்து மூணு ஷீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் ஷீட், அடுத்து ஐடி ஃபார்மு, அடுத்தது பில் ரவுண்ட். இதில் வந்து மாஸ்டர் ஷீட்டில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஐடி ஃபார்ம் அண்டு பில் ரவுண்டில் வந்து அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாஸ்டர் பேஜில் உள்ள இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்னென்ன நீங்கள் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லெவல், உங்களுடைய பே லெவல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக பேசிக் பே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். லெவல் அண்ட் பேசிக் பே இதெல்லாம் வந்து நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் பில்ட்ரவுன் பர்டிகுலருக்கே நீங்கள் வந்து ஆஃபீஸ் போய் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 12 மாதத்தோட பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனே நீங்கள் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் பில்ட்ரவுன் பர்டிகுலர் வந்து ஐஎஃப்எச்ஆர்எம்மில் இந்த ஃபினான்ஷியல் இருக்குது, இன்னும் வந்து விடலை. விட்டதை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம். அது இல்லாமல் பே ஸ்லிப் வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் மந்த்தை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பர்சனல் பே இருந்தால் வந்து சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹச்ஆர்ஏ பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறப்பல வரும். உங்கள் ஆஃபீஸில் கேட்டாவே உங்களுடைய ஹச்ஆர்ஏ பிளேஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹச்ஆர்ஏ பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எஸ்பிஎஃப், நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அலவன்ஸ், எஃப்இஎஃப், என்ஹெச்ஐஎஸ் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு என்ஹெச்ஐஎஸ் இருக்காது, அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஹவுசிங் லோன் இருந்துச்சுன்னா இந்த பேஜில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோன் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து மாஸ்டர்ஸில் கொடுத்த அனைத்து இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஐடி ஃபார்ம் அண்டு பில் ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகும். நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது இந்த ஐடி ஃபார்ம் அண்டு பில் ரவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு முக்கியமானதாக, நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸில் வந்து என்னென்னலாம் வந்து கழிக்க போகிறீங்களோ, அதாவது அப்ளிகபிள் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அந்த அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் கலரில் வந்து உங்களுக்கு என்டர் அமௌண்ட்டுன்னு வந்து இது போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு நேராக உள்ள பாக்ஸில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கட்டின டேக்ஸோட அமௌண்ட்டை வந்து வித் செஸ்ஸோட இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கட்டின அமௌண்ட்டில் வந்து டிடக்ஷன் பண்ணிடும் இந்த பிளேஸில். அது ஆஃபீஸில் மந்த்லி வந்து நமக்கு இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணாங்கன்னா பில்ட்ரவுன் பர்டிகுலர் வந்துருங்க. இதுதான் வந்து பில்ட்ரவுன் பர்டிகுலர். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஐடி,
ப்ளஸ் செஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து எந்தெந்த மாதம் வந்து எவ்வளோ அமௌண்ட் பிடிச்சாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து டிடக்ஷன் பண்ணிவிடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர்ஸில் வந்து பேசிக் பே வந்து சூஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா மார்ச்சோட பேசிக் பே தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக் பே நீங்கள் கொடுத்ததுமே பில்டவுன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து ஜென்ரேட் ஆகி காமிக்கும். ஸோ இந்த பில்டவுனில் வந்து உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ பிஜிலேருந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிஜிலேருந்து இப்போ ஒரு ஹெச்எம்ஆ வந்து ப்ரொமோஷன் ஆகும்போது உங்களுக்கு பே லெவல் வந்து மாறும். லெவல் வந்து 18 இருந்திருப்பீங்க, நெக்ஸ்ட்டு வந்து 23 வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நமக்கு பேசிக் பே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். அதுமாரி இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து பில்ட்ரோனில் வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐடி ஃபார்மில் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து காமிக்கும். ஸோ பில்ட்ரோனில் நம்மளால் எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்க முடியும். நீங்கள் பில்ட்ரோன் வந்து கரெக்டாக வந்து எழுதி வச்சுருந்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் தவறு இருக்க வாய்ப்பு இல்லை. பே சேஞ்சஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அவங்க மட்டும் நீங்கள் இந்த பில்ட்ரோனில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஐடி ஃபார்மில் நீங்கள் கரெக்டான அவுட்புட்டை பார்க்க முடியும். பிஎல்ஐ எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் இந்த பில்ட்ரோன்லேயும் உங்களால் வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். அது அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த ஐடி ஃபார்ம் வந்தீங்கன்னா இதில் கீழே உங்களுக்கு பிஎல்ஐ அண்டு எல்ஐசி இதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதோடய அமௌண்ட்டை கொடுத்து நம்ம என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் பல ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வந்து உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணும்போது இந்த ஐடி ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகி காமிக்கும். முக்கியமாக இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டர் சாஃப்ட்வேர் வந்து உங்களால் வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மொபைலில் யூஸ் பண்ண முடியாது, லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இதை தான் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ரொம்பவும் சிம்பிளாக நீங்கள் எடுக்கணும்னா இங்கே கிரியேட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிஎஃபில் வந்து இது கன்வெர்ட் ஆகும். முக்கியமாக இதில் என்ன பேஜ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், ஐடி ஃபார்ம் அண்டு பில்ட்ரோன் இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். ஸோ பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு முன்னாடி சேவர்ஸ் கொடுத்து வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவர்ஸ் கொடுத்து யார் நேமில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுமோ அவங்க நேமில் வந்து அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண பிறகு நம்ம சேவர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணுறதுனால இதே சாஃப்ட்வேரை நம்ம எத்தனை ஸ்டாஃபுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பெரோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.